அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக இருதய வலி வருவதற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கொத்தமல்லியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெங்காயம், நாம் சிறு வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து அரைத்தெடுத்த சிறு வெங்காய சாறு 30 மில்லி. அடுத்ததாக தேவையான அளவிற்கு கொத்தமல்லி தழைகளை நன்றாக கழுவி எடுத்து அரைத்தெடுத்த சாறு 30 மில்லி. அடுத்ததாக பூண்டை மேல்தோல் நீக்கி நன்றாக அரைத்தெடுத்த பூண்டு சாறு 30 மில்லி. அடுத்ததாக தேன் 30 மில்லி. அத்தனை சாறுகளையும் தனித்தனியாக அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் இருதய வலியை முற்றிலும் போக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவத்தை செய்யப்போகின்றோம். அதற்காக முதலில் கொத்தமல்லி சாறை மிதமாக சூடு செய்ய வேண்டும். அடுத்ததாக வெங்காயச்சாறு. அடுத்ததாக பூண்டுச்சாறு. அன்பான நேயர்களே, நாம் சேர்த்த ஒவ்வொரு சாறும் நன்றாக கலந்து கொதித்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் தேனை நாம் சேர்க்க வேண்டும். அதி அற்புதமான முறையில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக சேர்ந்து கொதித்து விட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் சற்று காரத்தன்மையும் உடைய இந்த கலவையை இருதய வலி உள்ள வெந்தய நாற்றை எடுத்துக்கொண்டால் அதில் அளவு கடந்த மருத்துவ பயன் இருக்கும். ஆகையால் சிறு சிறு செடியாக வளர்ந்த வெந்தயக்கீரையை எடுத்துக்கொள்ளவும். வெந்தயக்கீரை உடல் சூட்டை தணிக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை படிப்படியாக போக்கும். இரத்தத்தில் கிருமிகள் இருந்தால் இரத்தம் கொதிப்படையும். அந்த இரத்த கொதித்தலை அடக்கி நிறுத்தும். மேலும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பல நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து இரத்தத்தை தூய்மையாக வெந்தயக்கீரை மாற்றும். ஆகையால் நாம் வெந்தயக்கீரையும் எடுத்து வைத்துள்ளோம். மேலும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து. கோதுமை மாவுடன் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கப்பட்ட வெந்தயக்கீரையை சேர்த்து மாவில் பிசைந்து சப்பாத்தியாக சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் படிப்படியாக குறையும். அல்லது வெந்தயக்கீரையை உணவாக நாம் சாப்பிட்டு வந்தால் இந்த கீரை தன்மையினால் வயிற்று உப்பசம், இன்சுலின் அளவுகள் முறையாக பராமரிக்கப்படும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் வெந்தயக்கீரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக
நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. ஈயச்ச மூலி புதியன் புதினா என்று அழைக்கப்படுகிறது. புதினா இயற்கையில் நறுமணம் உள்ள ஒரு மூலிகை. இதன் நறுமணத்தால் பல வியாதிகள் தீரும். கடுமையான பல் கூச்சம் என்ற நோய் உடையவர்கள் புதினா இலையை உலர்த்தி இதை தூள் செய்து பல் துலக்கி வந்தால் பல் கூச்சம் நீங்கும். வாய் துர்நாற்றம் படிப்படியாக நீங்கும். இரத்த கசிவு முறையாக தடுத்து நிறுத்தப்படும். புதினா இலையை முறையாக பெண்கள் சாப்பிட்டு வந்தால் கருப்பை வளர்ச்சியை தூண்டும். சினை முட்டை முழுமையாக வளர்ச்சி பெறும். PCOD என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்ட் ஓவரி டிசார்டர், சினைப்பை நீர்க்கட்டிகள், அவற்றை முற்றிலுமாக இது நீக்கும். உடலுக்கு உருது உறுதித்தன்மையும், மேலும் உடலெங்கும் இருக்கக்கூடிய இரத்தத்தை தூய்மைப்படுத்தும். இது தொடர்ந்து எடுத்து வந்தால் வாய்க்கசப்பு இவையெல்லாம் நீக்கி உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் என்பதால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வாழைப்பூ. வாழைப்பூ மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. வாழைப்பூவை நம் பாரம்பரிய மருத்துவத்தில் கைக்குத்தல் அரிசியோடு வாழைப்பூவையும் சேர்த்து அடையாக செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் தொடர்பான பல நோய்கள் நீங்கும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் முற்றிலும் மாறும். சர்க்கரை நோயை படிப்படியாக தடுத்து நிறுத்தும். இதில் இருக்கக்கூடிய கசப்பு சுவை இரத்தத்தை தூய்மைப்படுத்தி பல வகையான நோய்களுக்கு அருமருந்தாக விளங்கும். வாழைப்பூவை உணவாக நாம் சமைத்து சாப்பிட்டால் எப்பேற்பட்ட வயிற்று வலியும் வயிற்று உபாதையும் நீங்கும். வயிற்றுப்பகுதியில் தோண்டக்கூடிய சிறு கட்டிகள் இவற்றை கரைக்கும். வாழைப்பூவை நாம் முறையாக உள்ளே இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் எடுத்து பயன்படுத்தினால் அற்புதமான ஆற்றலை நாம் பெறலாம். வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நடு நரம்பை நீக்கிவிட்டு வாழைப்பூவை பயன்படுத்தினால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோயை முற்றிலுமாக நீக்கும். சர்க்கரை நோயாளிகள் வாரம் ஒரு முறை வாழைப்பூவை உணவாக சாப்பிட்டு வந்தால் கை கால் எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன், கை கால்களில் ஏற்படுகின்ற மதமதப்பு ஜாயிண்ட் நம்னஸ் இவையெல்லாம் நீக்கும். இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்து இரத்தத்தை தூய்மைப்படுத்தி இருதய நோய் வராமலும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய் வராமலும் பாதுகாக்கும் என்பதால் நாம் வாழைப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். இரத்தத்தில் கிருமிகள் கலந்தால் அந்த இரத்தம் உடலெங்கும் பரவும் போது தொற்று நோய் கிருமிகளால் உடல் உபாதை ஏற்படும். காய்ச்சல் சளி கடுமையான இருமல் இவையெல்லாம் தோன்றும். நுரையீரல் பகுதி பாதிக்கப்படும். இந்த இரத்த தொற்று நோயை முற்றிலுமாக நீக்கி கிருமிகளை அறவே அறுத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், இரத்தத்தை சுத்தம் செய்வதற்காக நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.